வெஜி கிச்சன், நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ், ஒரு ரோஸ்ட் வகை தாங்க. பெரும்பாலும் அடிக்கடி நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு இல்லை அந்த மாதிரி சேனைக்கிழங்கு ரோஸ்ட் அந்த மாதிரி தான் செய்வோம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு காயை வச்சு தான் ரோஸ்ட் செய்ய போகிறோம். எஸ், வெண்டைக்காய் வச்சு தான். ஏன்னா எல்லாருக்கும் அந்த குழகுழப்புனா நிறைய பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை. பட் இன்றைக்கி அந்த குழகுழப்பெல்லாம் இல்லாமல் அந்த வெண்டைக்காய் ரோஸ்ட்டை எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி நான் வந்து இந்த வெண்டைக்காய் ரோஸ்ட்டை வந்து ஒரு இரும்புக்கல், அதாவது கேஸ்டைன் பாத்திரத்தில் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் கேஸ்டைன் இருந்தால் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா சாதா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துலையும் ட்ரை பண்ணலாம். இந்த கேஸ்டைன் பாத்திரத்தில் ஸ்லோ ரோஸ்டிங் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக நான் கேஸ்டைன் ப்ரிஃபர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணலாம். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, அந்த கிறிஸ்பினஸ் தான் கொஞ்சம் மிஸ் ஆகும். பட் மற்றபடி டேஸ்ட் எப்போதும் போல சூப்பராகவே தான் இருக்கும். அண்ட் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வெஜி கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இமீடியட்டாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு வெண்டைக்காய் ரோஸ்ட். ஸோ இந்த வெண்டைக்காய் ரோஸ்ட்டுக்கு நான் அரை கிலோ வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெண்டைக்காய் ரோஸ்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ எப்போதுமே வெண்டைக்காவை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து நறுக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நறுக்கிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த குழகுழப்பு தன்மை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் தண்ணியோட சேர்ந்து. ஸோ இப்போது இந்த நறுக்கி வச்ச வெண்டைக்காவை நம்ம இந்த பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பெரிய பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இந்த வெண்டைக்காவை இந்த பவுலில் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே இதுக்கு மிளகாய் பொடி சேர்க்குறேன். நான் வீட்டில் இருக்கிற யூஸ்வல் சாம்பார் பொடி தான் சேர்க்குறேன். உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் வந்து யூஸ்வல் ரெட் சில்லி பவுடர் அதையே சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு இங்கே சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் காரம் மைல்டாக ப்ரிஃபர் பண்ணுவேன், அதுக்காக தான் நான் சாம்பார் பவுடர் எடுத்திருக்கேன். அதோட இப்போ நம்ம சுவைக்கு தேவை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்றாப்பில் உப்பை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இது மேலே நான் இங்கே பெருங்காயம் சேர்க்குறேன். பெருங்காயம் நல்லா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த ரோஸ்ட் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ பெருங்காயம் சேர்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக இதோட இன்க்ரீடியன்ஸில் ஒன்று சேர்க்க போகிறோம். நான் இங்கே இதுக்கு வந்து ஃபைனலாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். ஸோ இந்த தயிர் சேர்க்குறதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அந்த வெண்டைக்காயில் இருக்கிற குழகுழப்பு தன்மையை அது சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிவிடும், அதாவது அது எடுத்துரும். அப்போ வந்து இன்னும் கிறிஸ்பியாக வரும் நமக்கு வந்து நம்மளோட ரோஸ்ட்டு. சப்போஸ் நீங்கள் தயிர் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம், அதுவும் அந்த குழகுழப்பு தன்மையை சீக்கிரமாக எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி புளிப்பு இந்த வெண்டைக்காயில் இருக்கிற குழகுழப்பு தன்மையை எடுத்துரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு புளிப்பான இன்க்ரீடியண்ட் அதில் சேர்க்குறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ தட் இந்த தயிர், உப்பு, காரம் எல்லாமே நம்மளோட எல்லா வெண்டைக்காயையும் நல்லா கோட்டார அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எல்லா வெண்டைக்காயும் நல்லா கோட்டாயிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக கோட்டாயாச்சுங்க. இப்போ நம்ம அடுத்தது என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே நல்லா இரும்புக்கல் யூஸ் பண்ணுறேன் இந்த ரோஸ்ட்டுக்கு. ஸோ நான் எப்போதும் இந்த கேஸ்டைன் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ்ட்லாம் செய்கிறதுக்கு தான். ஏன்னா அது நல்லா சூடு தாங்கும், ஸ்லோ ரோஸ்டிங்கில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் அதில் இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. இப்போ இந்த எண்ணெயில் நம்ம கடுகு தாளிச்சிடலாம். ஸோ இப்போ இங்கே கடுகும் தாளிச்சாச்சு. இப்போ இந்த கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த உளுத்தம்பருப்பு லேசாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இந்த உளுத்தம்பருப்பை வறுத்த உடனே நம்ம இதில் இப்போது வாசனைக்காக அடுத்தது கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். ஸோ இப்போது இங்கே உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. இப்போ நான் இங்கே இதில் வாசனைக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா இதில் பொரிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நம்மளோட வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காயம் சேர்க்கலை, ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து அந்த வெண்டைக்காயிலேயே பெருங்காயம் சேர்த்ததுனால தாளிப்பில் சேர்க்கலை. நீங்கள் அங்கே மறந்துட்டீங்கன்னா இந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது இந்த வெண்டைக்காவை அந்த எண்ணெய் கடுகோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி பெரிய இரும்புக்கல்லில் நல்லா பறந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக குவிக்காக அது வேக ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம உப்பு காரமெல்லாம் ஆல்ரெடி இதில் போட்டாச்சு. இப்போ இந்த எண்ணெயை விட்டுட்டு இந்த வெண்டைக்காவை ஒரு
அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுடலாம். ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 5 minutes நல்லா இதை வேக விட்டாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த குழகுழப்பெல்லாம் வந்து சீக்கிரமாக அது வந்து அப்சர்வ் ஆயாச்சு. ஸோ அது வந்து அந்த தயிர் தான் அதுக்கான மெயின் ரீசனு. இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 2 to 3 minutes நம்மளோட அடுத்த இன்க்ரீடியண்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இதோட கம்ப்ளீட்டாக இந்த குழகுழப்பு போயிடணும். ஸோ இன்னும் ஒரு 3 minutes கழிச்சு பாருங்கள், இந்த குழகுழப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக போயாச்சு. ஸோ வெண்டைக்காவும் கிட்டத்தட்ட ஒரு 50% நல்லாவே குக் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்மளோட அந்த கிறிஸ்பியான ரோஸ்ட் வர்றதுக்கான அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்ன இன்க்ரீடியண்ட் அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற யூஸ்வலான அரிசி மாவு தான். ஸோ நான் இங்கே ஒரு 1 tablespoon அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன், 1/2 kilo வெண்டைக்காய்க்கு. ஸோ இந்த ரோஸ்ட் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த அரிசி மாவு நீங்கள் சேர்க்கறதுனால. ஸோ நீங்கள் வந்து இதை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ரொம்ப கூட சேர்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாகிடும், மொறு மொறுன்னு சிப்ஸ் மாதிரி ஆகிடும். இப்போது இந்த 1 tablespoon அதாவது 2-3 teaspoon வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நமக்கு அந்த வெண்டைக்காயோட ரோஸ்ட்டு. ஸோ மெயினாக நான் எப்போதுமே இந்த மாதிரி ரோஸ்ட்டு செய்யும்போது இந்த மாதிரி இரும்புக்கல் அதாவது காஸ்ட் அயன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதில் தான் நம்மளால் ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ண முடியும். ஒரு சின்ன மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாலே மெல்ல ரோஸ்ட் ஆகும், நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணால் இந்த மாதிரி ஸ்லோ ரோஸ்டிங் பண்ண முடியாது, அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துலையும் இதை செய்யலாம். ஸோ இப்போ இது இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு நான் 1 teaspoon அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 6 to 7 minutes நல்லா குக் பண்ண விட்டுடலாம். இப்போ ஒரு 7 minutes கழித்து பார்த்தோன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் சூப்பராக குக் ஆயாச்சு, 75% குக் ஆயாச்சு. இது வந்து நீங்கள் ஹாஃப் பாயில் ரோஸ்ட் இல்லை ஹாஃப் பாயிலில் வெண்டைக்காய் சாப்பிடுவீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக ப்ரிஃபர் பண்ணுவேன், அதனால் இதை இன்னும் ஒரு 5 to 6 minutes வந்து இதை நல்லா நான் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் ஒரு 5 minutes கழித்து பார்த்தோன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வெள்ளெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த மிச்சம் இருக்கிற ஹீட்லேயே அது இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ நம்மளோட சூடான கிறிஸ்பியான வெண்டைக்காய் ரோஸ்ட் தயார். அந்த அரிசி மாவுனால இது வந்து இவ்வளோ ரோஸ்டிங் கொடுக்கும். அரிசி மாவு இல்லைன்னா இந்த அளவுக்கு நமக்கு ரோஸ்ட்டாக கிடைக்காது. நம்மளோட டேஸ்டான வெண்டைக்காய் ரோஸ்ட் சூப்பராக தயாராகியாச்சு. இதை நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி, சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். இது எடுக்கும் போதே அதோட சவுண்ட் வந்து கிறிஸ்பியாக இருக்குது, டிக் டிக் டிக்னு கீழே விழுது. ஸோ வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைங்களுக்கும் இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெண்டைக்காய் சாப்பிடுவாங்கன்னு, ஏன்னா எங்கள் வீட்டில் இப்படி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா குழந்தைங்களும் வெண்டைக்காய் சாப்பிட்றாங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட்ஸையும் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை அவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ அவங்களும் இதை விரும்பியே சாப்பிடுவாங்க. நார்மல் அந்த குழப்பான இருக்கும் வெண்டைக்காங்கிறதுலேருந்து குழந்தைங்களோட மைண்ட் செட்டும் மாறி வெண்டைக்காவும் இவ்வளோ டேஸ்டியாக கிறிஸ்பியாக செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.